رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب இந்த வேகத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். இன்னும் கான சாதிக்கல் வாதி வகான ரசூலன் நபியா அவர் வாக்கில் உண்மையாளராக திகழ்ந்திருக்கிறார். அவர் ரசூலாகவும் நபியாகவும் இருந்திருக்கிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து மிகச்சிறந்த ஒரு அழகான நல்ல குணத்தை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறார். சாதிக்கல் வாதி வாக்கில் உண்மையாளராக அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை சரியாக அவர் நிறைவேற்றுவார். அவர் வாழ்வை மிக்கவராக இருந்தால் உண்மையாளராக திகழ்ந்தார் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் அவர்களிடத்தில் இருந்த ஒரு அழகான பண்பை நமக்கு குறிப்பிடுகிறார். நாமும் ஒவ்வொரு வருடமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை நினைவு கூறுகின்ற பொழுது அவர்களிடத்தில் இருந்த அந்த சிறந்த பண்பையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். ஒரு மனிதன் நல்லவனாக உயர்ந்தவனாக சிறந்தவனாக கருதப்பட வேண்டுமானால் அவன் வாய்மை மிக்கவனாக இருக்க வேண்டும். வாக்கிலே உண்மையாளனாக இருக்க வேண்டும். அவன் பேச்சிலே உண்மை பேசுபவனாக இருக்க வேண்டும். எவரிடத்தில் உண்மை அதிகம் இருக்கிறதோ அவர்களை நாடி நாம் ஒரு தீர்வுக்கு நாம் சொல்வோம். எவன் வாக்கிலே சுத்தமானவனாக இருக்கிறானோ அவரிடத்தில் பொருளாதாரத்தை நாம் ஒப்படைப்போம். அவரிடத்தில் வியாபாரத்திலே நாம் கூட்டு சேருவோம். ஏனென்றால் அவர் உண்மையாளராக இருக்கிறார். வாக்கிலே சரி
இருக்கிறதெல்லாம் போய், இன்று ஒரு பேச்சு நாளை ஒரு பேச்சு கொடுத்த வாக்கை மீறுதல் என்று ஒருவன் இருப்பானே, ஆனால் அவனை நல்லவனாக நாம் கருத மாட்டோம், அவனை மதிப்பு மிக்கவனாகவும் நாம் கருதி கொள்ள மாட்டோம். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய மிக உயர்ந்த ஒரு சிறந்த பண்பாக நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த அந்த வாக்கு சுஸ்தம் என்பதை அல்லாஹு குறிப்பிடுகிறார்கள் திருக்குறள்.